தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். தாப்பனே, நீர் தந்த இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் செய்கின்ற ஒவ்வொரு கிருபைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோஸ்தரிக்கின்றோம். நல்ல உடல்நிலையை தந்து, நல்ல உடல் சுகத்தை தந்து, நல்ல ஆரோக்கியம் தந்து, எம்மை அனுதினமும் கண்ணின் மணியைப் போல காக்கின்ற ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோஸ்தரிக்கின்றோம். நீர் இதுவரையும் செய்த செயல்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே, இனிவரும் காலத்திலும் நீர் எங்களை வழிநடத்துகின்ற ஒவ்வொரு கிருபைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோஸ்தரிக்கின்றோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, நாங்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதியும் உம்முடைய வலக்கரத்தினாலே நீர் காத்து உம்முடைய செட்டைக்குள்ளே எங்களுக்கு அடைக்கலம் தந்து எம்மை பராமரித்து பாதுகாத்தலும் தந்தையே. அப்பா தந்தையே, நீர் செய்து வருகின்ற ஒவ்வொரு கிருபைக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோஸ்தரிக்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசு ஆண்டவர், ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர், ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர், ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர், ஹல்லேலூயா.
தந்தார். அல்லேலூயா. அப்பா தந்தார். அல்லேலூயா. அப்பா தந்தார். அல்லேலூயா. அப்பா தந்தார். அல்லேலூயா. தாரும் மாவியை அல்லேலூயா. தாரும் ஆவியே அல்லேலூயா. தாரும் ஆவியே அல்லேலூயா. தாரும் ஆவியே அல்லேலூயா. அப்பா தாப்பனே, தூய ஆவியானவரே, எம்மை நன்றியோடு இந்த கணம் வரை நீர் எம்மை காத்து வழிநடத்தி இல்லா கிருபைக்காய் எம்மை நன்றியோடு ஸ்தோஸ்தரிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை உமது கரத்தினாலே நீர் காத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. தூய ஆவியானவரே, நாங்கள் போகையிலும் வருகையிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் நீர் ஆசீர்வதிக்கின்ற வல்ல தேவனாக இருக்கின்றீர். உம்முடைய கரத்தினாலே உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வரை நீரமை குணமாக்குகின்றீர் ஆண்டவரே. எம்முடைய நோய் நொடி எல்லாவற்றையும் குணமாக்குகின்றீர் ஆண்டவரே. எமக்குள்ளே இருக்கின்ற பாவங்கள் பெருகினங்கள் எல்லாவற்றையும் பாதத்திலேயே நாங்கள் ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. உம்மிடமே சரணடைகின்றோம் ஆண்டவரே. நீரேமை ஏற்று ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஏற்று ஆசீர்வதியும் ஆண்டவரே. அல்லேலூயா ஜேசுவே, அல்லேலூயா ஜேசுவே. ஆண்டவரே ஸ்தோஸ்திரம். அப்பா பிதாவே தோத்திரம். தூய ஆவியானவரே உம்மை ஸ்தோஸ்தரிக்கின்றோம், ஸ்தோஸ்தரிக்கின்றோம். ஜீசப்பா உமக்கே நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி ஜேசுவே. அல்லேலூயா ஜேசுவே, அல்லேலூயா ஜேசுவே, அல்லேலூயா ஜேசுவே. ஆவியானவரே ஸ்தோஸ்திரம். அப்பா தாப்பனே தோத்திரம். உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வனை நிறைமை தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கின்றீர். நம்முடைய பாவங்களே எல்லாம் நம்முடைய இரத்தத்தினாலேயே கழுவி கொண்டிருக்கின்ற கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோஸ்தரிக்கின்றோம். அல்லேலூயா ஜேசுவே, அல்லேலூயா ஜேசுவே, அல்லேலூயா ஜேசுவே, அல்லேலூயா ஜேசுவே. ஆண்டவரே ஸ்தோஸ்திரம். அல்லேலூயா ஜேசுவே, அல்லேலூயா ஜேசுவே. ஸ்தோஸ்திரம் ஆண்டவரே. ஸ்தோஸ்தரிக்கின்றோம், ஸ்தோஸ்தரிக்கின்றோம், ஸ்தோஸ்தரிக்கின்றோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உயிருண்மை உள்ளவர். நீர் எங்களை காத்து வழிநடத்துகின்ற வல்ல தேவனாய் இருக்கின்ற கிருபைக்காயும் நன்றியோடு ஸ்தோஸ்தரிக்கின்றோம். அல்லேலூயா ஜேசுவே, அல்லேலூயா ஜேசுவே, அல்லேலூயா ஜேசுவே, அல்லேலூயா ஜேசுவே. ஸ்தோஸ்திரம், ஸ்தோஸ்திரம், ஸ்தோஸ்தரிக்கின்றோம், ஸ்தோஸ்தரிக்கின்றோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா ஜேசுவே. ஆண்டவரே ஸ்தோஸ்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஜேசுவே, அல்லேலூயா ஜேசுவே. ஸ்தோஸ்திரம், 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 ஸ்தோஸ்திரம, ஸ்தோஸ்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஜேசுவே, நன்றி ஜேசுவே, நன்றி ஜேசுவே, நன்றி ஜேசுவே. நீரேமை காத்து வழிநடத்துகிற கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோஸ்தரிக்கின்றோம். நன்றி ஜீசப்பா, நன்றி ஜீசப்பா, நன்றி ஜீசுவே. அல்லேலூயா ஜீசுவே, ஆண்டவரே ஸ்தோஸ்திரம். அல்லேலூயா ஜீசுவே, ஆவியானவரே ஸ்தோஸ்திரம், 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 ஸ்தோஸ்திரம். நீர் போகையிலும் வருகையிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் எம்மை காத்து வல்லவர, காக்க வல்லவராய் இருக்கின்ற கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோஸ்தரிக்கின்றோம். நன்றி ஜீசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா ஜீசுவே, ஆண்டவரே ஸ்தோஸ்திரம். ஆவியானவரே ஸ்தோஸ்திரம். அப்பா பிதாவே தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோஸ்திரம், 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 ஸ்தோஸ்திரம். பாதைகளில் பின்ன
என்றும் வாழும் இல்லாமல் தந்தையாகிய இறைவா, இதோ இன்று நீர் எங்கள் மத்தியில் நற்கரணி வரிவில் இங்கே வீற்றிருக்கின்றீர். உம்மை போற்றுகின்றோம் இறைவா. உம்மை வழிநடத்துகின்ற எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா. இந்த வேளையிலே எங்களை நீர் உமது பிரசன்னத்தின் முன்பாக அமர செய்த கிருபைக்காக உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம். நீர்தாமே எங்களுக்கு எந்நாளும் துணையாக இருப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக, எங்களை காத்து எந்த ஒரு தீமைகளும் எங்களை தீண்டாமல் நீர்தாமே வழி நடத்துவீராக. அன்பு தந்தையே, உமது அருள்கரம் இதோ எங்களோடு இருந்து உமது பிரசன்னம் எங்களோடு தங்கி எங்களை வழி நடத்த வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம் இறைவா. நீர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்க வேண்டுமாயும் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் தோ இந்த வேளையிலே இந்த நற்கரணை முன்பாக நாங்கள் வீற்றிருக்கின்றோம். எங்கள் ஜபங்களை கேட்பீராக. தோ எங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீர் போக்குவீராக. எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. தோ இறைவா, தூமை நாடி தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நீர் கைவிடுவதில்லை என்று அறிந்திருக்கின்றோம். நீரே எங்களுக்கு தேற்றுவாக இருந்து எங்களை வழிநடத்தி அருளும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 40-45 வரை. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன்,
உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பின்பு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கைகளை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பினார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவன் முன்பாக நாம் இங்கே இருக்கின்றோம். இயேசு இந்த தொழுநோயாளரை பார்த்து சொல்லுகின்றார், இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். அவர் கண்டிப்பாக கூறியது, இதை யாரிடம் சொல்ல வேண்டாம். இயேசு விடுதலை திருத்தூதர் பணிகள் நூலிலே அவர் சீடர்களை பார்த்து கூறுவார், உலகெல்லாம் சென்ற நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் இங்கு இதை யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று இயேசு ஏன் அவரிடம் கூறினார் என்ற ஒரு கேள்வி நம்மிடையே எழலாம். இன்று உலகமானது பல நேரங்களில் எதை தேடுகின்றது என்றால், அனைவருக்கும் சொல்ல வேண்டும், அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டுள்ளது. ஒரு முறை அப்படித்தான் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதாவது குறும்படத்தை பார்க்க நேர்ந்தது. அந்த குறும்படத்தை பார்க்கின்ற போது எனக்கு சில சஞ்சலங்கள் ஏற்பட்டது. என்னவென்றால், ஒரு பிச்சைக்காரர் அங்கே அமர்ந்திருக்கின்றார். அங்கு வருகின்ற ஒரு நபரிடம், ஐயா ஏதாவது கொடுங்க, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மனிதர் கண்டுகொள்ளாமல் அப்படியே செல்கின்றார். அங்கு சென்று அங்கிருந்த ஒரு உணவு கடையில் அவர் உணவு வாங்கி கையில் எடுத்து உண்ண ஆரம்பிக்கின்றார். அப்போது அவர் நின்று கொண்டிருந்த இடமானது ஒரு மரத்தின் அடியில், தட்டுக்கடை என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படி இவர் அந்த தட்டில் உணவை எடுத்து அவர் உண்ண ஆரம்பிக்கின்ற போது, மேலே மரத்தின் மேலே இருந்த ஒரு காகம் அந்த உணவில் எச்சத்தை போட்டுவிட்டது. அந்த காகத்தின் எச்சம் இந்த உணவில் விழுந்ததை பார்த்த இந்த மனிதர் உடனே அதை அப்படியே மறைத்து வைத்துவிட்டு, நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, எனக்கு உணவு கொடுங்க ஐயா, ஏதாவது இருந்தா கொடுங்க ஐயா என்று சொல்லிய அந்த பிச்சைக்காரர் அந்த வயதானவரிடம் சென்று இந்த உணவை கொடுக்கின்றார். அதே சமயம் வேறொருவரிடம் தனது அலைபேசியை கொடுத்து, என்னை ஒரு புகைப்படம் எடுங்கள், ஃபோட்டோ எடுங்கள் என்று சொல்லி அவரிடம் அந்த அலைபேசியை கொடுத்துவிட்டு இந்த உணவை அந்த முதியவரிடம் கொடுக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் இன்றைய காலச்சூழலில் எனக்கு பாப்புலரிட்டி வேணும், பப்ளிசிட்டி வேணும் என்று சொல்லி நான் சமூகத்தில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்டு பல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு இந்த தொழுநோயாளருக்கு குணப்படுத்திவிட்டு அவர் சொல்கின்றார், யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று. ஏன் இப்படி கூறினார் என்றால், அவர் தான் யார் என்று அவருக்கு தெரிந்திருந்தது.
தான் எதற்காக வந்தேன் என்று அவருக்கு தெரிந்திருந்தது. தனது பணி என்ன என்று அவருக்கு தெரிந்திருந்தது. அதனால் தான் அவர் நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவரிடம் கடிந்து கொண்டதை நாம் பார்க்க முடிகின்றது. அவருடைய பணி என்ன, அவர் எதற்காக வந்தார் என்ற கேள்வி எழலாம். அவர் பாடுபட்டு இறந்து உயிர்த்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழ வேண்டும், இதற்காகத்தான் இவர் வந்தார். ஆனால் யூத சமுதாயம் அவரை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எங்களுக்கென்று ஒரு மெசியா பிறப்பார், எங்களுக்கென்று ஒரு மெசியா பிறப்பார், அவர் எங்களை மீட்டு எங்களுக்கு அரசராக இருப்பார், எங்களை ஆட்சி செய்வார் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில்தான் இயேசு அவர்களிலிருந்து மாறுபட்டவராக, தன்னுடைய பணி என்ன என்பதை தெரிந்தவராக இருந்திருந்தார். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அவர் அங்கு அந்த தொழுநோயாளரிடம் நான் விரும்புகிறேன், நீ குணமாகு என்று சொல்கின்றார். இந்த தொழுநோயாளருக்கு இயேசு யார் என்று தெரிந்திருந்தது, இயேசு எதற்காக வந்தார் என்று தெரிந்திருந்தது, அவருடைய பணி என்னவென்று தெரிந்திருந்தது. அதனால்தான் இந்த தொழுநோயாளர் இயேசுவை அணுகி, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று அவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். ஆம் அன்புமிக்க இறை சமூகமே, இன்று நாம் இயேசுவை அறிந்து கொண்டு இருக்கின்றோமா? அவர் நமது கஷ்டங்களை தீர்ப்பார், எனது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பார், எனக்கு சுகம் கொடுப்பார் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்கின்றதா? அவர் விரும்பினால் நாம் குணமடையலாம். அந்த தொழுநோயாளர் சென்று, ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் குணமடைவேன் என்று சொல்லிக்கொண்டு அவரிடம் நெருங்குகின்றார், முழந்தால் படியினுகின்றார், மன்றாடுகின்றார். இன்று எத்தனை பேர் நாம் இத்தகைய மனநிலை கொண்டு இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நமக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றது, நமக்கும் துன்பங்கள் இருக்கின்றது, நமக்கும் பல்வேறு பட்ட காயங்களால் நமது உள்ளமானது சிதைந்து கிடக்கின்றது. உறவு பிரச்சனைகள், உலகில் பிரச்சனைகள், இப்படி ஊரில் பிரச்சனைகள், இப்படி பல வகையான பிரச்சனைகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் கடந்து இறைவனை நாம் முகமுகமாக கண்டு அவரிடம், ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் குணமடைவேன் என்று சொல்கின்ற போது நாமும் குணமடைவோம். ஆம் அன்பு இறை மக்களே, இதோ நம் முன்பாக நம் நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். இதோ நம்மை தேடி வரக்கூடியவராக இருக்கின்றார். அவரை உற்று பார்ப்போம். தோ விண்ணீர் அப்ப வடிவில் நம் மத்தியில் இருக்கின்ற அந்த இறைவனிடம் நாம் முழந்தாளிடுவோம். முழந்தாளிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே நீர் விரும்பும், நான் குணமடைவேன். இதோ என்னிடம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றது. இதோ என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஆண்டவரே எனது பிரச்சனைகளை தீர்த்து விடும். ஆண்டவரே இதோ குடும்பத்தையும் பார்த்து வைக்கின்றேன். இதோ என் மகன் மகளை, எனது பெற்றோரை, எனது தந்தை தாயை, இதோ இப்படி பல்வேறு உறவுகளையும் பார்த்து வைக்கின்றேன். ஆண்டவரே இதோ எனது பங்கு சமூகத்தையும் பார்த்து வைக்கின்றேன். ஆண்டவரே நீர்தாமே இவர்களுக்கெல்லாம் அருளையும் ஆசீரியம் கொடுப்பீராக. இதோ நீர் விரும்பினால் நான் குணமடைவேன் என்று சொல்லிய அந்த தொழுநோயாளர் உம்மிடம் மண்டியிட்டு கேட்டதைப் போல, இதோ இந்த வேளையிலே நாங்களும் மண்டியிட்டு உம்மிடம் கேட்கின்றோம். ஆண்டவரே இதோ உம்முடைய வெண்ணீர் அப்பத்தின் வழியாக நற்கருணை வடிவில் நீ எங்களோடு சுவாசம் செய்யக்கூடியவராக, எங்களிடம் தங்கி எங்களோடு தங்கி இருக்கக்கூடியவராக இருக்கின்றீரே. இதோ அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதியும், உமது வலக்கரத்தால் எங்களை தொடும். ஆண்டவரே நீர் எங்களோடு என்றும் இருந்து எங்கள் நோய் நொடிகள், பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை அனைத்திலிருந்தும் காத்து வழிநடத்துவீராக. இதோ இறைவா பல்வேறு வேளைகளில் நாங்கள் கடனுக்குள்ளாக இருக்கின்றோம். கடன் பிரச்சனைகள் எங்களை தாக்குகின்றது. நாங்கள் உடல் ஊனமுற்றவர்களாக, உள்ளம் ஊனமுற்றவர்களாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் நீர்தாமே தேற்றரவாக இருக்கின்றீர், நீர்தாம் எங்களுக்கு எல்லாமாக இருக்கின்றீர்.
நீர்தாம் எங்களுக்கு அரணாக இருக்கின்றீர், நீர்தாம் எங்களுக்கு கோட்டையாக இருக்கின்றீர். ஓ இறைவா, அன்பு தந்தையே, தோமது பிரசன்னம் எங்களை தொடுவதாக, எங்கள் முன் உமது பிரசன்னம் இருக்கின்றது ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் நாங்கள் உணர்கின்றோம் அன்பு தந்தையே, உமது வலக்கரத்தால் எங்களை தொட்டு ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களில் நீர் வந்து தங்கும் ஆண்டவரே. இதோ எம்மாவோ சீடர்கள் ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று கூறினார்கள். இதோ இந்த வேளையிலும் நீர் எங்களோடு தங்க வேண்டுமாய் உம்மை ஜெபிக்கின்றோம். நீரே எங்களோடு தங்குவீராக, எங்களுக்கு மன அமைதியை கொடுப்பீராக, எங்கள் உள்ளத்தின் சிந்தனைகளை ஆய்ந்தறியக்கூடியவராக இருக்கின்ற தேவனே, இதோ இந்த வேளையிலே நாங்களும் விரும்புகின்றோம், நாங்களும் விரும்புகின்றோம் இறைவா, நீர் எங்களிடம் இருக்கின்ற நோய் நொடிகள், குற்றங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்திலுமிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. உமது அருள்கரம் எங்களோடு தங்க வேண்டுமா அமைக்கின்றோம் என்று ஆடுகின்றோம். இதோ அன்பு நேச கர்த்தரே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் துணையாக இருப்பீராக, நாங்கள் விரும்புகின்றோம் இறைவா. இதோ முன்பாக மண்டியிட்டு நாங்கள் கேட்கின்ற போது நீயே துணையாக இருப்பீராக. ஒரு கணம் நாங்கள் மனஸ்தாபப்படுவோம். ஒரு கணம் இந்த பாடலினூடாக நாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொள்ள ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவருடைய கருணையும் நாங்கள் வேண்டுவோம். பச்சாத்தாப பாவ வழிபாட்டுக்கு நாங்கள் உள்ளாகுவோம். குடும்பத்திலே ஒரு தந்தை, ஒரு அப்பா என்ற நிலையிலே நான் கடவுளுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் எதிராக செய்த பாவங்களை ஒரு கணம் ஆண்டவர் முன் உளம் திறப்போமா?
என்னுடைய சொந்த சுயநலத்திற்காக, என்னுடைய சொந்த இச்சைகளுக்காக, என்னுடைய குடும்பத்தை மறந்த சந்தர்ப்பங்கள் எவ்வளவு இருக்கின்றது. என்னுடைய சொந்த சுயநலத்தினாலே நான் ஒரு குடிகார அப்பாவாக இருந்ததில்லையா? பிள்ளைகளை மறந்து, மனைவி குடும்பத்தை மறந்து, ஊதாரித்தனமாக நான் வாழவில்லையா? போதை வஸ்துக்கும் சூதாட்டத்திற்கும் அகப்பட்டு குடும்பத்தை மறந்த நிலையில் குடும்பம் குட்டிச்சுவரானதில்லையா? ஒரு கணம் நாங்கள் தந்தை என்ற ரீதியிலே மனம் வருந்துவோமா? ஆண்டவர் இன்று எங்கள் ஒவ்வொருவருடனும் பேசிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் உளந்திறப்போம். ஒரு தாய் என்ற ரீதியிலே, ஒரு மனைவி என்ற ரீதியிலே நாங்கள் ஆண்டவர் முன் எங்களது இயலாமையை, எங்களது பெலையினத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ள முன்வருவோமா? குடும்பத்திலே நான் ஒரு தாய் என்ற ரீதியிலே எனது கணவனை, எனது பிள்ளைகளை சரியான விதத்தில் நான் வளர்த்திருக்கின்றேனா? அவர்களோடு சரியான விதத்திலே நான் தாய் மனைவி என்ற ரீதியிலே நடந்து கொண்டிருக்கின்றேனா? என்னுடைய வீண் ஆடம்பர செலவினாலும், கூடாத பழக்க வழக்கத்தினாலும் சில நேரங்களில் எனது குடும்பத் தலைவர் வீட்டுக்கு வரும்பொழுது டிவி டிராமா என்று தேவையற்ற இதுகளுக்கு நாங்கள் அகப்பட்டு எங்களையே நாங்கள், எங்களது குடும்பத்தை நாங்கள் குட்டி சுவராக்கின சந்தர்ப்பங்கள் இல்லையா? ஒரு கணம் நாங்கள் சோதித்து பார்ப்போமா? மனைவி என்ற ரீதியில், தாய் என்ற ரீதியில் எங்களை நாங்கள் ஆண்டவரிடம் கேட்போம். எங்களுடைய பாவங்களை சுட்டி காட்டுமாறு சொல்வதற்கு நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நான் ஒரு மகனாக இருக்கின்றேன். அந்த மகன் என்ற ரீதியிலே என்னுடைய பெற்றோருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கின்றேனா? இன்றைய காலகட்டத்திலே இளம் சமுதாயம் பெரியோர்களை மதிக்காமல் ஊதாரித்தனமாகவும் போதை வஸ்துக்கும் வீண் ஆபாச படங்களுக்கும் நாங்கள் உள்ளாகவில்லையா? இன்று கை தொலைபேசியினூடாக எத்தனை விதமான கூடாத படங்களை பார்த்து எங்களையே நாங்கள் அழித்த சந்தர்ப்பம் இல்லையா? சோதித்து பாருங்கள். ஒரு மகன் என்ற ரீதியிலே சோதித்து பாருங்கள். என்னுடைய பள்ளி வாழ்க்கையிலே கூடாத நட்புகள் மூலம் சில நேரம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்பத்திலும் நான் பொய் சொல்லி பெற்றோரை ஏமாற்றி, உற்றாரை ஏமாற்றி நான் வாழவில்லையா? ஒரு மகள் என்ற ரீதியிலே, ஒரு மகளாக நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய உடம்பை காட்டுவதற்காக எத்தனை பேரை நான் இச்சைக்கு உள்ளாக்கி இருக்கின்றேன். ஆண்டவர் எங்களுக்கு அழகான ஒரு உடம்பை தந்திருக்கின்றார். அந்த உடம்பை நாங்கள் பல்வேறு ஆபாச உடுப்புகளினால் மற்றவர்களை காம இச்சைக்கு உட்படுத்துகின்ற விதத்திலே நாங்கள் உடுத்தி கொண்டு செல்வதில்லையா? பெற்றோருக்கு ஒரு மகளாக நான் சரியான விதத்தில் கீழ்ப்படிந்திருக்கின்றேனா? சிந்தித்து பார்ப்போம். ஒரு மகனாக, ஒரு மகளாக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக சிந்தித்து பார்ப்போம். குடும்பத்திலே, குடும்பம் என்ற ரீதியிலே இன்று நாங்கள் குட்டிச்சுவராகி கொண்டிருக்கின்றோம். கை தொலைபேசியினூடாகவும் கூடாத வீடியோ படங்களினூடாகவும் எம்முடைய பாவ வாழ்க்கையினால் எம்முடைய குடும்பம் இன்று சீரழிந்து கொண்டு போகவில்லையா? குடும்ப சிவமாலை செபிக்கின்ற வேளைக்கு பதிலாக இன்று குடும்பமாக இருந்து கணனியிலும் கை தொலைபேசியிலும் எமது காலத்தை நாங்கள் கழிக்கவில்லையா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை மறந்து உலகம் தருகின்ற உலக இச்சைகளுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அகப்படவில்லையா? சிந்தித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம்.
ஆண்டவரிடம் உண்மையாகவே நாங்கள் மன்னிப்பு கேட்போம். எமது பாவங்களை மன்னிக்குமாறு நாங்கள் உண்மையாகவே உழந்திருப்போம். நான் பாவிதான் ஆனாலும் நீரத்தம் சிந்தினி இன்று உம் பிள்ளை நான் இயேசையா இன்று உம் பிள்ளை நான் வாக்குறுதியை நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். ஆண்டவருடைய மகனாக மகளாக என்னை இன்று ஏற்றுக்கொள்கின்றார். அவருடைய திரு இரத்தத்தினாலே என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வரை என்னை தொட்டு குணமாக்கி கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் 99 ஆடுகளை விட்டுவிட்டு பாவியாக என்னை தேடி இந்த பொழுதிலே வந்திருக்கின்றார். ஆண்டவரிடம் நாங்கள் மனம் திரும்புவோம். அவருடைய மகனாக மகளாக அவருடைய மகன் மகளென்று அவர் எனக்கு அப்பா என்று உரிமையோடு அவரை அழைப்போமா? அவருடைய பிள்ளையாக நாம் அவரிடம் செல்லுவோம். கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான் கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான் உன் கை காலிலே தருகின்ற அந்த கண்ணீரின் இரத்தம் என்னை கழுவுகின்றது. என்னுடைய பாவங்களை எல்லாம் சுட்டெரிக்கின்றது. என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆழ்கடலிலே அவர் கரைத்து விடுகின்றார். உரிமையாக்குவோம். நான் இன்று உம் பிள்ளையாக வருகின்றேன் அப்பா ஜீசப்பா. இன்று மகனாக ஒரு மகளாக நான் வருகின்றேன். என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் இயேசப்பா. என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எனக்கு புது வாழ்வு தாரும் என்று நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பின் நற்கருணை ஆண்டவரே, தோ இந்த அருமையான வேளையிலே அனைத்து நோயாளிகளையும் பாதத்தில் வைக்கின்றோம். தோ எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவராக இருக்கின்றீரே. எங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கின்ற நல்ல இயேசுவே, இதோ நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று சொல்லிய அந்த தொழுநோயாளருக்கு நீ சுகத்தை கொடுத்தீரே. இதோ இங்கே இருக்கின்ற பல்வேறு நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் தங்களுடைய விண்ணப்பங்களாக இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை நீர்தாமே ஏற்று அவர்களுக்கு நோயை நீக்குவீராக.
நோயை நீக்கி அவர்களுக்கு சுகம் கொடுப்பீராக. இதோ மீது நம்பிக்கை கொண்டு தங்களுடைய விண்ணப்பங்களை உம் பாதத்தில் வைத்திருக்கின்ற இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. அவர்கள் இல்லங்களுக்கு நீரே இந்த வெறும் தொலைக்காட்சி வழியாக நீர் சென்று அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ காலில் பிரச்சனை இருக்கின்ற போது இந்த காலை தொட்டு ஆசீர்வதியும். இதோ கழுத்திலே வயிற்றிலே இப்படி பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு நோயினால் தாக்குதல் இருக்கின்றது. இதிலிருந்தெல்லாம் அவர்கள் விடுதலை பெற வேண்டுமாய் உம்மை கெஞ்சும் என்று ஆடுகின்றோம் அன்பு தந்தையே. இந்த வேளையிலே நாங்கள் இந்த விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை பாடுகின்ற போது நீர் எங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுள்வீராக. இதோ இந்த பெட்டியில் வைத்திருக்கின்ற விண்ணப்பங்கள் எல்லாம் உமக்கு எடுத்து கொண்டு வருகின்றோம். நீர்தாமே இவற்றுக்கு சுகம் கொடுப்பீராக. இதோ இதில் எழுதி கொடுத்திருக்கின்ற அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பீராக. இதோ இறைவா விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுஸ்திரம் இயேசையா, சுகம் தருபவரே, சுஸ்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே உம்மை நாடி தேடி வருகின்றவர்களுக்கு நீரே சுகம் கொடுப்பீராக இருக்கின்றீரே. இந்த வேளையில் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஓ நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று சொல்லிய தொழுநோயாளரை குணமாக்கினீரே. ஓ எனது விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கின்றேன், ஒட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. இதோ என்னுடைய காயங்கள் மாறும், எனது நோய்கள் தீரும், நான் சுகம் பெறுவேன் ஐயா. இதோ என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய உடல் அனைத்தும் உம்மால் மாற்றப்பட வேண்டுமே, உம்மால் புதுப்பிக்கப்பட வேண்டுமே, உமது அருள் கொடைகளால் நான் நிரப்பப்பட வேண்டுமே ஐயா. இதோ சுகம் தாரும் ஆண்டவரே, சுகம் கொடுத்து என்னை நீரே தேய்ச்சுவீராக. இதோ நான் மன கஷ்டத்தால், இதோ நோயை நொறியினால் நான் முடங்கி போயிருக்கின்றேன் ஆண்டவரே. இதோ கால் வழியாலும் கை வழியாலும் தலை வழியாலும் ஓ கண் வழியாலும் இதோ காது பிரச்சனை என்றெல்லாம் சொல்லி நான் முடங்கி போய் கிடக்கிறேன் ஆண்டவரே, என்னை குணப்படுத்துவீராக. இதோ ஆண்டவரே நீர்தாமே என்னை என்னாலும் குணப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றீர். நீரை குணப்படுத்தி எனக்கு சுகம் கொடுப்பீராக. இதோ இறைவா இதோ இந்த வேளையிலே பல்வேறு வயிற்று பிரச்சனைகளால் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேனே, எனக்கு சுகம் தாரும் ஆண்டவரே என்று உம்மை நோக்கி மன்றாடியவர்களுக்கு நீரே சுகம் கொடுப்பீராக. சுகம் கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, சுகம் தாரும் ஆண்டவரே. கரம் நீட்டி ஆதிசயம் செய்பவர்
விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காட்பவரே சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா சுகம் தருபவரே சோஸ்திரம் ஏசையா ஆண்டவரே இந்த வேளையிலே நீ சுகம் தரக்கூடியவராக இருக்கின்றீர் உமது கைகளை நீட்டும் ஆண்டவரே என்னை தொடும் ஆண்டவரே என்னை தொட்டு உமது அருளால் நிரப்பும் ஆண்டவரே இதோ நான் நடக்க முடியாமலும் எந்திரிக்க முடியாமலும் இருக்கின்றேன் நீரே என்னை தொட்டு ஆசீர்வதிப்பீராக இதோ என்னை தொட்டு தூக்கிவிடும் ஆண்டவரே இதோ இறைவா உமது நற்கரணி முன்பாக இருந்து நான் ஜெபிக்கின்ற வேளையில் நான் மண்டியிட்டு ஜெபிக்கின்ற போது நீர் அருள் செய்யக்கூடியவராக இருக்கின்றீரே இதோ இந்த வேளையிலே என்னை தொட்டு நீர்தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சும் என்று ஆடுகின்றோம் தேவனே இதோ பல்வேறு பிரச்சனைகள் என்னை அழுத்துகின்ற போது என்னை முடக்குகின்ற போது நீரே என்னை தூக்கிவிடும் ஆண்டவரே நான் முடங்கி போய் விடக்கூடாது என்பதற்காக நீர் சிலுவை சுமந்தீரே நான் முடங்கி போய் கிடக்கூடாது என்பதற்காக நீர் என் பாவங்களை மன்னித்தீரே நீர் எனக்காக அனைத்து துன்பங்களையும் பட்டீரே இதோ இறைவா இந்த வேளையிலே எனது துன்பங்களிலிருந்து நீர் விடுவிப்பீராக எனக்கு சுகம் கொடுப்பீராக நீரே எனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்து என்னை வழிநடத்துவீராக தோ அன்பு இறைவா உன் அருளும் ஆற்றலும் என் குடும்பத்தோடு தங்க வேண்டுமாய் ஜெபிக்கின்ற இறைவா தோ பல்வேறு வேளைகளில் குடும்பமானது இரண்டாக மூன்றாக பிரிந்து கிடக்கின்றதே தோ கணவன் என்னை மதிக்கவில்லை மனைவி என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் நாம் குடும்பங்களானது இன்று சிதறடிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது பிள்ளை மகன் மகள் என்று தங்களுடைய உறவு நிலைகளில் பல்வேறு பிரச்சனைகளால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே அவர்களை தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே உமது கரத்தை நீட்டு அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்தருளும் ஆண்டவரே குடும்பம் என்ற அந்த கோயில் இன்று விரிவடைந்து உடைந்து கிடக்கின்றதே சிதறுண்டு கிடக்கின்றதே அதை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக உமது கரத்தை நீட்டி அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க வேண்டுமாய் இந்த விண்ணப்பங்களையும் பார்த்து வைக்கின்றோம் ஆண்டவரே நீர்தாமே அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அருள் செய்வீராக சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காட்பவரே சுகம் தருபவரே சுகம் தருபவரே சுஸ்திரம் ஏசையா இதோ சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவரே இதோ நான் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உடைய பாவங்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றது ஆண்டவரே நான் சிறு வயது முதல் இன்று வரை செய்த பாவங்கள் என்னை சுத்தி கொண்டே வருகின்றதே நான் சுத்தம் இல்லாமல் உடைய பாவக்கரைகளால் நான் மூழ்கி கிடக்கிறேனே ஓ இறைவா இந்த வேளையிலே என்னுடைய பாவங்கள் எல்லாமும் பார்த்து வைக்கின்றேன் நான் செய்த குற்றங்குறல்கள் அனைத்தையும் பார்த்து வைக்கின்றேன் ஆண்டவரே நீர்தாமே இவற்றையெல்லாம் மாற்றி நீர் எனக்கு சுத்தமாக என்னை சுத்தமான மனதை கொடுப்பீராக என்னை தூய்மையாக்குவீராக ஆண்டவரே தோ இறைவா நான் பிறருக்கு எதிராக சிற்ற குற்றங்கள் நான் எனக்கு எதிராக செய்த குற்றங்கள் என்று பல்வேறு குற்றங்கள் என்னை சூழ்ந்து கிடக்கின்றதே தோ என் குடும்பத்திற்கு எதிராக பிறருக்கு எதிராக எனக்கு அடுத்திருப்பவனுக்கு எதிராக நான் செய்த குற்றங்கள் என் கண்முன்னே நிற்கின்றது ஆண்டவரே நான் உம்மை விட்டு
பிரிந்த நாட்கள் பல இருக்கின்றது ஆண்டவரே அந்த நாட்கள் எல்லாம் நல்ல ஒரு நாளாக நீரே எனக்கு மாற்றி கொடுப்பீராக தோ ஆண்டவரே என்னுடைய இரவுகள் எல்லாம் நரகமாக இருக்கின்றதே நான் தூங்க முடியாமல் பாவ குழியிலே விழுந்து கொண்டிருக்கின்றேனே தோ இறைவா இந்த வேளையில் நீர்தாமே எனக்கு சுகத்தை கொடுப்பீராக எனக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை கொடுப்பீராக ஆண்டவரே நான் பாவ வாழ்க்கையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றலை மருளையும் கொடுப்பீராக தோ இறைவா என்னுடைய இளமை பருவமானது மோசமானதாக இருந்திருக்கின்றது நான் இளைஞனாக இளம்பெண்ணாக இருந்தபோது நான் தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றேன் தோ குடும்ப வாழ்க்கையிலிருந்து தவறிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றேன் என்றெல்லாம் இவர்கள் சொல்லுகின்ற போது நீர்தாமே அவருடைய ஆசீர்வதிப்பீராக அன்பு தந்தையே தோ உமது முன்பாக வைக்கின்ற அந்த விண்ணப்பங்களை ஏற்றலும் தோ இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் உமக்கு நறுமண புகையாக இருந்து இவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே கெஞ்சி மன்றாடுகின்ற தேவனே நீர்தாமே இவர்களை தொட்டு ஆசீர்வதித்து நலம் கொடுப்பீராக சுகம் கொடுப்பீராக அவள் உள்ளத்தை தூய்மையாக்குவீராக சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி ஆண்டவரே இதோ இன்று உம் முன்பாக இருக்கின்ற மக்களை உம்மிடம் ஜெபிக்கின்ற மக்களை தங்களது விண்ணப்பங்களை உம்மிடம் கொடுக்கின்ற மக்களை நீ சுத்தமாக மாற்றும் ஆண்டவரே சுத்தமாக மாற்றும் ஆண்டவரே சுத்தமாக மாற்றி எருளும் ஆண்டவரே சுமது தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமது தீர்த்தீரையா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா
இந்தவியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே